ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் படத்தை பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய ஹாரர் படங்களை நம்ம பார்ப்போம், ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த பேய், அந்த அமானுஷம், அந்த ஃபீல்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிட்டு அந்த படத்துக்கான உண்மையான ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும், மியூசிக் பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து அது ஒரு புடி கொடுத்துருப்பாங்க, அதை சுற்றினா அதில் வந்து மியூசிக் வரும், சடனாக ஒரு பொம்மை வந்து வெளியில் எழுந்துச்சு நம்மளை பயமுழுத்தும். அதுக்கு பேர் வந்து ஜாக் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தான். ஆனால் இது 1000 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. 1000 வருடங்களா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த அந்த பாக்ஸை தெரியாதனமா ஒருத்தர் எடுத்துறாரு. நார்மலான ஒரு ஜாக் இந்த பாக்ஸ்ல வந்து மியூசிக் ப்ளே ஆகும், அதுல இருந்து ஒரு கிளவுன் பொம்மை வந்து நம்மள சும்மா பயமுத்தம் விளையாட்டுக்கு. ஆனா இந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து வர்றது பொம்மை கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கொடூரமான டீமன். அந்த டீமன் அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து வெளியில வந்து பல பேர் அடிச்சு கொண்டு சாகடிச்சு அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான டீமன் கிட்ட இருந்து எப்படி இந்த உலகத்தை நம்ம ஹீரோ காப்பாத்த போறாரு, அந்த பயங்கரமான கிளவுன் டீமனை எப்படி அழிச்சாருன்ற கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன கதை தான் ஜாக் இன் தி பாக்ஸ். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங்ஸ் இல்ல, ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய பொருட்கள் எல்லாம் தேடுறவர் போல இருக்குது. ஸோ அதனால கையில ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு ஒரு மலைப்பகுதியில் அவர் பாட்டு தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது, கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு, ஏதோ ஒன்று பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்த தோணுனா அதை மேல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு லாக்கோட காம்பினேஷன் மாதிரி இருக்குது, அது 4 எழுத்து கொண்ட பாஸ்வேர்ட் மாதிரி இருக்குது, அதுல ஜாக்ன்ற பேர் இருக்குது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா அவரு தன்னுடைய வீட்டுக்கே அதை கொண்டு வந்துட்டாரு. அவரு தன்னுடைய மனைவி, ரெண்டு பேரும் வயசானவங்க, அவங்க மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ மனைவி கிட்ட காட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு, இதுக்கு வர்த் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டே இருக்கும்போது அவங்க மனைவியும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த பொம்மையே பார்த்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்லன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வயசானவர் மேல போயிடுறாரு. சரி ஓகே, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான பாட்டி அங்கிருந்து கிளம்பும் போது சருக்குன்னு அந்த பொம்மை அந்த பாக்ஸ்க்குள்ள உள்ள போயிடுது. ஏன்னா இது இப்படி உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து பாக்குறாங்க அந்த பாட்டி. அப்ப அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து ஒரு கை வரும் பாருங்க, அவங்க அலற சத்தம் மட்டும் தான் கேட்கும். இதை கேட்ட அவரு வயசானவர் அங்கிருந்து ஓடி வந்து பார்க்கும் போது கரெக்டா இந்த வயசான பாட்டியுடைய உருவம் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள இழுக்கப்படுறத பாக்குறாரு. அந்த பாக்ஸ் மூடுறதையும் பாக்குறாரு. ஸோ அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கதறி கதறி அழுவுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 12 வருஷம் கழிச்சு ஒரு சிட்டியில இருக்க ஒரு மியூசியமா காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ கேசி. நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பழங்கால ஆன்டிக் பொருட்களை பத்தின நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மியூசியம்ல ஒரு வேலைக்காக வந்திருக்காரு. ஸோ இந்த பழங்கால பொருட்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வேலைக்காக வந்திருக்காரு. ஸோ உள்ள வராரு, யாரோ மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்படியே அந்த இடத்த அப்படியே வாட்ச் அவுட்னே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு லிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இவரே பயந்துடுறாரு. இந்த லிசான்றவங்க ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நம்ம ஹீரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க. இவர் ஹீரோ வந்து நான் ரேச்சலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க எப்பவுமே பிஸியா இருப்பாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம் அவங்க சுத்தி காட்டும் போது அப்படி பல பொருட்களை பார்த்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லிசாவே மறந்துடுறாங்க, இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியா பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த மியூசியம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த பாக்ஸ், மியூசிக் பாக்ஸ், அதை ஒரு ஓரமா பாக்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு நம்ம கேசி. அப்படி கிட்ட போறாரு, எடுத்து வைக்கிறாரு, அதுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்குது, அன்னோன் சோர்ஸ்ல இருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பாக்குறாரு. அந்த காம்பினேஷன்ல இஷ்டத்துக்கு என்னென்ன நம்பர் இருக்கு, ஹே இது என்னவா இருக்கும், எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த பீஸ், இதை பார்க்கவே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கும் போது அப்ப லிசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஜாக் இந்த பாக்ஸா இருக்குமோ அனுபோது, ஏது ஜாக் இந்த பாக்ஸா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே மேல என்ன ஏதோ காம்பினேஷன் லாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நம்பரை மட்டும் தொடுறாரு. அப்படி தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த சில கேம் எல்லாம் பாத்தீங்களா ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி இருக்கும், அதை அமுக்கணும் ஒன்னும் கேம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த 4 நம்பருங்க அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. அது சுத்த ஆரம்பிக்கும் போதே அந்த பாக்ஸ்ல ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்குது, அதுல கிளாக் வைஸ்ல வந்து 1 2 3 4 5 6 7 எல்லாம் இருக்குது. ஸோ அது அப்படியே சுத்தி அது 0 வர அந்த நேம்ல ஜாக்னு வருது. ஓ அப்ப இது உண்மையிலே ஜாக் இந்த பாக்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா சைட்ல ஒரு ஹேண்டலும் வருது. அப்ப சுத்தி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சுத்த ஆரம்பிக்கிறாரு. சுத்துறாரு அந்த மியூசிக் வர வர ஒரு மாதிரி அமானுஷமான மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரியா இருக்கு, என்னது ஏதோ ஒன்று வரப்போது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கும் போது டமால் ஓப்பன் ஆகுது, உள்ள இருந்து ஒரு கிளவுன் வருது. இதை பார்த்தோன்னா நம்ம லிசா வந்து இது ஏன் இப்படி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல, இதை பார்க்கவே இவ்வளவு கொடூரமா இருக்குது, இது குழந்தைங்க விளையாட தானே உருவாக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, முதல்ல இது யாருக்காக பண்ணாங்கன்றதுலாம் முக்கியம் கிடையாது, எப்போ பண்ணாங்கன்றது முக்கியம், இது பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து ஓல்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம லிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, டேவிட் நீங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி விஷயங்கள எக்ஸ்பர்ட், அவரை நாளைக்கு நான் வர சொல்றேன், அவர் பார்த்து சொல்லுவார்னும் போது சூப்பர், இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த சீன் அங்கே கட் ஆக அன்னைக்கு ராத்திரியே இந்த மியூசியம்குள்ள காட்டுறாங்க. இந்த மியூசியம்குள்ள ரெண்டு பேர் முகமூடி போட்டுட்டு இறங்குறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போல இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ இங்க வந்து ஆட்டையை போட்டு போவானுங்க போல இருக்குது. ஸோ உள்ள வந்து இங்க பரா 3 நிமிஷம், அதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது,
போய் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் நேரா அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்கிற ரூம் தான் வரா. வந்து அந்த மியூசிக் பாக்ஸை பார்த்த உடனே மச்சான் சூப்பர் பீஸ் ஒன்று கிடைச்சிருக்குது, இதை மட்டும் வித்தோம்னா செட்டில் போகுதுடா நம்மன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது எதுவும் வந்தாலும் 2 நிமிஷம் தானே இருக்கு, சீக்கிரம் தூக்குடா அப்படின்ற மாதிரி அவன் குரல் கொடுத்துட்டே இருக்கும்போது இவன் இந்த பாக்ஸை எடுக்கலான்னு போறான், நீ என் கூட தான் வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கலான்னு போகும்போது அந்த பாக்ஸ் பொக்குன்னு மூடுமா. இவன் கையில சம்மடி அப்படியே பிடிச்சி துடிச்சிட்டே இருக்கும்போது இப்ப அந்த மியூசிக் பாக்ஸ் சுத்த ஆரம்பிக்குது. இவன் பயந்துடுறான், அப்படியே பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த மியூசிக் நின்ன உடனே அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. தொப்பாடுறா பயங்கரமா இருக்கு இந்த பாக்ஸ்ன்ற மாதிரி அவன் அதை பார்த்துக்கிட்டு கிட்ட போகும்போது உள்ள இருந்து அந்த கை வருமா, கட் பண்ணா இப்ப பார்த்தோம் தெரியுமா அவனுடைய கை அந்த பாக்ஸ்க்குள்ள போயிட்டு இருக்குது. சோ இது எதுவுமே தெரியாம அவன் வரான், அப்படி எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல யாருமே காணோம், இங்கதான்டா வந்தான் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காரிடோருக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு கொடூரமான உருவம் நின்றுட்டு இருக்கிறத இவன் பாக்குறான். அதை பார்த்து பயந்த இவன் வெளியில கூட தப்பிக்கல, ஒரு டேபிள் கடியில வந்து ஒழிஞ்சுக்கிறான். கடவுளே கடவுளே என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் தலையில அந்த கை வந்து பிடிக்குமா, அப்படியே கட் பண்ணி அந்த பாக்ஸ் தான் காட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் மேல ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுல 1, 2, 3 இருக்கும் சொல்லிட்டு இப்ப அந்த சர்க்கிள் அப்படியே சுத்த ஆரம்பிச்சு 2 வந்து நிக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்திருக்காரு இல்லையா, ஸோ சின்ன ட்ரீட் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி நிறைய விசாரிக்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க லிசா இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ராபரி பண்ணும் போது சாகடிச்சிட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலங்கி போயிடாரு. முதல்ல சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓ டிப்ரெஷன்ல இருக்காரு, அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல தான் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எவனோ ஒருத்தர் ரோட்ல ராபரி பண்ணி கத்தியால குத்தி சாகடிச்சிட்டு இருப்பான். சோ அதுல இருந்து வெளிவரத்துக்காக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க நேரா வந்து வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு வராரு. வந்து பார்த்தா டோர் ஓபன் ஆயிருக்கு, கீழே எல்லாமே கலைஞ்சிருக்கு. உடனே கால் பண்றாரு ரிசாக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஷிஃப்ட் கிடையாது, ஏன்னா காலையில கால் பண்றேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, சிசிடிவி கேமரால வந்து யாரோ பிளக் புடுங்கி விட்டுருக்காங்க, இது திருட்டு நடந்திருக்கு போலதுன்னு முதல்ல செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நான் புதுசு நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு அந்த இடத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. இவன் பயந்துறான், யாருன்னு பார்த்தா டேவிட். அந்த பாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பான்ல, சரின்னு சொல்லிட்டு ஏதோ திருட்டு போன மாதிரி தெரியல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸை பார்த்த உடனே அந்த டேவிட் என்ன பண்றாருனா, இது சாதாரணமான ஒரு பாக்ஸே கிடையாது, இதுல இருக்க இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட ஏஜ் கண்டிப்பா ஒரு 2000 வருஷத்துக்கு மேல இருக்கணும் போது, எது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக் இந்த பாக்ஸ் அப்படின்னும் போது நம்பி எப்பவுமே ஒன்னு புரிஞ்சுக்கும், இந்த வரலாறு இருக்குல்ல அது எப்பவுமே கரெக்டா 100% நமக்கு வந்து சேர்த்தே கிடையாது, மாடிஃபை பண்ணி தான் வந்து நமக்கு சேருது. இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா, டீமன் இன் பாக்ஸ் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னங்க சொல்றீங்கன்னு போது பழங்காலத்துல வந்து இந்த மாதிரி மியூசிக் பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டீமனை வச்சு அடைச்சு பிடிக்காதவங்களை வந்து வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரி தான்ப்பா யூஸ் பண்ணாங்க. அந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாடிஃபை பண்ணி ஜாக் இந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பீஸா மாத்திட்டாங்க இந்த பாக்ஸோட இதுவே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தம்பி நான் பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி செய்யறவன், இந்த மாதிரி மித்த ஆராய்ச்சி செய்யறவன் கிடையாது, இதுவே ஒரு மித்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப வேற யாரு சொல்லுவா இதை பத்தின போது எனக்கு மோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரியும், அவரோட செகண்ட் நேம் என்னன்னு தெரியல, அவர் இந்த மாதிரி பாக்ஸ்ங்கள்லாம் நிறையவே ஆராய்ச்சி பண்ணிருக்கு, அவர் வந்து ஒரு டீமனாலஜிஸ்ட். அவர் என்ன எங்க இருக்காரு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது, என் மைண்ட்ல இருந்தது அதனால தான் சொன்னேன். சரி ஓகே உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கும் பொழுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்போது அப்பதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு, நேற்று இந்த சர்க்கிள் 0 தானே இருந்தது, இப்ப அப்படி 2 வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அவருக்கு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகங்கள்லாம் வர 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 அப்படியே தூக்க வருது, மதியான டைம் நல்லா சாப்பிட்டுருப்பார் போல இருக்குது. அப்படியே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க, பயந்துறாரு என்னன்னு பார்த்தா கெஸ்ட், அதை சுத்தி பார்க்கறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி இந்த டிவிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது நான் வேணா வரட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல பரவாயில்ல நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா போறாங்க. சோ அவங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போகுது. ஹலோ சார் கரண்ட் போயிடுச்சு, இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவங்க வாயை பிடிக்குமா, இப்பதான் அந்த கொடூரமான டீமனை நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அவங்களை கொடூரமா பார்த்துட்டு இருக்கு, அவங்களை போட்டு சாகடிச்சுட்டு அவங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 நம்பர் அப்படியே 3 திரும்புது. இங்க அவங்க கதற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா யாருமே காணோம். இப்ப நம்ம ஹீரோக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம அங்க தூங்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா, சோ ஒருவேளை அவங்க வந்ததே கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்ததுக்கு எந்த ஒரு தடையமும் இல்ல. சரி அதனால அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சரியா தூக்கமே இல்ல, அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா அதிகமான டேப்லெட்டை போட்டுக்கிட்டு படுத்துறாரு. அப்படி காலைல எழுந்து வேலைக்கு வரலாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த லேடி. இந்த லேடியை தானே நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நம்ம மியூசியம்ல, அது நம்ம கனவு நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஷாக் ஆகுறாரு. அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே அவர் வருமோ தான் பக்கத்திலேயே காணவில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் 2 இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த 2 செத்தானுங்க தெரியுமா, அந்த 2 போஸ்டர் இருக்கு. சோ இதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு நம்ம ஹீரோ. சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பத்தின சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவிட் சொன்ன மோரிஸ் அப்படின்றவரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரிய வருது இவர் கம்ப்ளீட்டாவே வந்து அந்த ஜாக் இந்த பாக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ள இருந்து ஒரு டீமன் வரும், அது ஆல்ரெடி
அடி உயரம் இருக்கும், இந்த மாதிரி அகோரமாக இருக்கும், மனுஷங்களை வந்து வேட்டையாடி அந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு போகும், இதெல்லாம் இவன் பார்த்து படிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். யாரா இவன் இந்த மாதிரிலாம் வந்து கற்பனையை கொட்டிய வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த பொம்மை அப்படியே பொறுமையாக திரும்பி அவனை பார்க்கும் பாருங்க. அதை அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான், இது அந்த பக்கம்ல இருந்தது தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு உருவம் வருது. யாருன்னு பார்த்தா அந்த மேனேஜர். இப்போ தான் முதல் தடவை மீட் பண்ணுறாங்க. தம்பி நீ வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, எல்லாமே கேள்விப்பட்டேன், ஓகே நீ என்ன பண்ணு சீக்கிரமாக இதை க்ளோஸ் பண்ணு, வீக்கெண்டு வந்துனே தான் இருப்பாங்க அதனால் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் இது சூப்பரான ஒரு பொம்மை, இதை வந்து நீ வந்து கொண்டு போய் டிஸ்பிளேல வைக்கணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம மாலை இருக்கிற எல்லாரையும் வெளியில் அமிச்சுட்டு அப்படியே அந்த மியூசியம் விட்டு லாக் பண்ணிட்டு வெளில போகலான்னு வரும்போது உள்ளே ஒரு கிளீனிங் லேடி இருப்பாங்க போல இருக்குது. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் போவாங்க போல இருக்கு. நான் லாக் பண்ணிடுறேங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போங்கம்மா, உங்ககிட்ட தான் ஆக்சஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்களும் சிரிச்சுட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி மட்டும் தான் தனியாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு வராங்க, வந்து பார்க்குறாங்க இந்த பொம்மை, என்னடா இது ஒரு மாதிரி பயமாக இருக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அதை அப்படியே தொடச்சிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, உள்ள அந்த பொம்மையை காணும், பயந்தே போயிடுறாங்க. எப்படா ஒரு செகண்டில் இது காணாமல் போகணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படிக்கட்டில் அந்த பாக்ஸ் இருக்கு. மியூசிக் ஆன் ஆக ஆரம்பித்த உடனே உங்கள் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி ஓடலான்னு பார்த்தா லாக் ஆகுது டோரு, இந்த பக்கம் ஓடலான்னு பார்த்தா இந்த பக்கமும் லாக் ஆகுது. ஐயோ எப்படியாவது இதை தாண்டி ஓடிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பாக்ஸை ஓடி போய் காப்பாத்துங்க, கதுவை தொடங்க கதுவை தொடங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கத்திட்டே இருக்கும் போது அப்படியே பின்னாடி காட்டுறாங்க அந்த க்ளவுனை. அவ்வளவுதான் இவங்க சொல்லி முடிஞ்சது. அதோட ரெண்டு நாள் கழிச்சு மண்டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு மியூசியம்ல. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ் மேலே திருப்பி திருப்பி ப்ளே பண்ணிட்டு அப்படி சோகமா இருக்குது. புது ஹீரோயின் நம்ம லூசி இருக்காங்களே அவங்க வந்து பாத்துறாங்க. பார்த்தோன்னா இவர் உடனே சமாளிக்க பாக்குறாரு, இருந்தாலும் என்னாச்சு என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்ல இவர் சொல்றாரு என்னன்னா, ஒரு நாள் ராத்திரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தனியா வெளியில போயிருப்பாங்க, இவர் போகக்கூடாதுன்னு சொல்லியும், ஸோ அதனால இவர் கோச்சுக்கிட்டு தனியாக படுத்துட்டு இருப்பார். அப்பா அவங்க ஏதோ ராபரி ஒருத்தன் கையில் கத்தி வச்சுட்டு என்ன துரத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கடுப்பில் அதை ஃபோனை சைலண்டில் போட்டு படுத்துட்டு இருப்பார். நெக்ஸ்ட் மார்னிங் எடுத்தப்போ தான் தெரியும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு. ஸோ அந்த கில்ட்டினஸ்னால நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்படி சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேது ராத்திரியில் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ சாரி இவ்வளோ கஷ்டம் உனக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி இவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் சொல்லுங்கன்னு போது இந்த இடத்துல ஒரு கிளீனிங் லேடி வேலை செஞ்சாங்க இல்லையா, ஆமாம் அவங்க ரெண்டு நாளாக காணமாப்பா, அதை பற்றி என்கொயரி பண்ணிட்டு இருக்கா விசாரிக்கணும்னு போது ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு போய்ட்டு தான் விசாரிக்கிறாங்க. எப்போ பார்த்தீங்க கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நான் இங்கேருந்து போகும்போது பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க ஏதாவது பதட்டமாக இருந்தாங்களா, இங்கே யாராச்சும் அவங்கள த்ரெட் பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை சார் அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இங்கே பார்த்த தம்பி தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லு, ஏன்னா இந்த வாரத்தில் மட்டுமே நாலு பேர் காணாமல் போயிருக்காங்க, அதில் இவங்க ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை சார் அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்து சார், நான் ஒரு பொம்மை பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை சீன் தான் சொல்ல வர்ற தலை திரும்புதில்ல, ஆனால் அதை சொன்ன யார் நம்புவா டக்குன்னு நம்ம ஹீரோ இல்லை சார் நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சரிப்பா கரெக்டாக ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், ஓகே ஏதாவது ஞாபகம் வந்தால் எனக்கு கால் பண்ணி ரொம்ப முக்கியமாக கேஸ் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறாரு. சார் உங்களுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் பிலீவ் இருக்கா சார், இந்த பேய் அந்த மாதிரி உங்கள் கேஸில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார் ஹீரோ கேட்கும்போது, என்னப்பா இப்படி கேட்குற, முக்கியமான குற்றவாளிகள்லாம் தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் இதுதான், இங்கே வந்து பேய் தூக்கிட்டு போயிடுச்சு நான் கொலை பண்ணல பேய் தான் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கேஸையும் அந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக இருந்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, இந்த பொம்மை வந்ததுலேருந்து ஏதோ சரியில்லையே, நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொம்மை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. கேமராவில் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. அந்த மோரிஸ்ன்ற அந்த பேய் ஓட்டுற எழுத்தாளர் இருக்கார் தெரியுமா, ஸோ அவர்கிட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மோரிஸ்ன்ற வார்த்தை மட்டும் தான் தெரியும், அந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அட்ரஸ் இருக்காது. அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து இதை வச்சு நாளை கண்டுபிடிக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹெல்ப் கேட்குறாரு. ஓகே மச்சான் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கொடு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே இருக்க, ஓகே கேமராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர்றாரு. அப்படி வந்து பார்த்த உடனே அந்த இடத்துல கேமராவே காணும், அது மட்டும் இல்லாமல் லைட் ஆஃப் ஆகுது. ஆஹா ஹீரோ காலிடா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே அந்த மியூசியம்குள்ளே அப்படியே கேமராவை திருப்பி திருப்பியே நமக்கு பயமுத்துறாங்க, அங்கே இருக்க பொம்மைங்களே நம்மளை பயமுத்துற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோ தான் நம்ம தலைவர் டிசைடே பண்ணுறான் இதில் ஏதோ ஒன்று இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே போகிறான். அந்த மியூசிக் பாக்ஸை பார்த்து பயந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த கொடூர க்ளவுன் நிற்கமா, அப்படியே நம்ம ஹீரோ ஒரே அடி தலையிலேயே, நம்ம ஹீரோ தலையிலேருந்து ரத்தம் ஊற்றுது, அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது கிட்ட வந்து ஒரு முறையை முறைச்சிட்டு அதுக்கப்புறம் அது பாட்டுன்னு போயிடும். அது என்னடா நடக்குது நம்ம ஹீரோ மட்டும் விட்டுடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க கிட்ட வந்து இதை பாரு இந்த வீடியோவை பாருன்னு சொல்லும்போது முதல்ல உன் தலையில் அடிபட்டுருக்குடா அதை நம்ம போய் காட்டுவோம் ஹாஸ்பிட்டல்னு போது அதெல்லாம் முடியாது இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க, பார்த்தா அந்த கரெக்டாக அந்த
வீடியோவில் அந்த பேய் நகரும் போது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுது. இவருக்கு ஒன்றுமே புரியாமல் டென்ஷனில் இருக்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவனே வந்து கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு டிப்ரெஷனில் இருக்கான், தூங்காமல் இருக்கான், அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ கோவப்படுறாரு. சரி ஓகே, உன்னை மட்டும் ஏன் அந்த டீமன் விட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதை ஓப்பன் பண்ணி விட்டேன், அதனால தான் என்னை விட்டுருக்கணும். ஸோ இதை நான் விட போகிறதில்லை, இதை நான் ஏதாவது பண்ணி ஆகணும், எனக்கு அந்த ஆத்தரை பற்றி ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்க கலாச்சிடுறாங்க, எங்கள் பார் நீ இன்சோமினியா பேஷன்ட், சரியாக தூங்கலை, அதனால தான் உனக்கு இலூஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லணும், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு வேகமாக வராரு. அப்படி வரும்போது தான் ஃபஸ்ட்டு சீனில் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது மேலே ஒரு லேபிள் மாதிரி ஓட்டிட்டு இருக்கும், அன்னவுன்னு சொல்லிட்டு யார்கிட்டருந்து அது வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு, அதில் ஒரு பேர் இருக்குது, அந்த பாக்ஸ் யார்கிட்டருந்து வந்ததோ அந்த மாதிரி பேர் போல இருக்குது, அதை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு கூகுளில். அப்போ தான் ஃபஸ்ட்டு சீனில் நடந்த அந்த க்ரைம் வந்து வருது. இந்த மாதிரி ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் தனியாக தங்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு பாட்டியை காணோம், ஆனால் அவங்க கணவன் மேலே தான் அந்த கேஸ் போயிருக்கு, கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெட்டிக்குள்ளேருந்து ஒரு க்ளோன் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை பார்த்த உடனே டிசைட் பண்ணிடுறாரு, இவங்கள தான் நான் முதல்ல போய் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேராக அந்த தாத்தாவுடைய வீட்டை கண்டுபிடிச்சி போயிட்டார் நம்ம ஹீரோ. அங்கே போய் பார்க்குறாரு, வீடு ஃபுல்லாக மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை வந்து ஒரு கொலை குத்தவாளியாக வந்து கொலகாரன் கொலகாரன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்து ஒதுக்கி வச்சிருக்குது. அவரை வச்சு நிறைய கான்ட்ரவர்சிலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அதனால வந்து அவர் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ போய் கதவு தட்டணும்னோ, நீனா ரிப்போர்ட்டரா இல்லை வேற யாராச்சா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுமா, ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணும்போது, என்கிட்ட அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மிரண்டு போய் அந்த தாத்தா டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொன்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ உள்ள கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் அந்த பாக்ஸ் தெரியாதனமும் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. என் பொண்டாட்டி ஒரு குழந்த மாதிரி, அவளுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, ஸோ அவளுக்கு நான் வந்து நிறைய கிஃப்ட்டுங்கள்லாம் கொடுப்பேன், அந்த பொம்மையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால தான் கூட்டின்னு போய் காட்டினேன், அதை பார்த்துட்டு சரி வாமா மேலேன்னு சொன்னேன், அப்புறம் தான் பார்த்தேன் அவன் என் பின்னாடி வரவே இல்லை, கீழே வந்து பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட் காத்துட்டு இருந்தது, என் பொண்டாட்டியை பிடிச்சி அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பேய் இழுத்துன்னு போனதை நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்காக இங்கேருந்து எங்கேயாவது ஓடிட்டு தம்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு போது, அதை நீ தானே ஓப்பன் பண்ணி விட்டேன் போது, ஆமாம் உன்னை மட்டும் அது கொண்டிருக்காது அப்படின்னு போது, ஆமாம் அப்படின்னும் போது, நீ ஓப்பன் பண்ணி விட்டதுனால உன்னை சாகடிக்காமல் அதை விடலை, அது பண்ணுற கொலைங்களுக்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் பழி வாங்கினோம்ல, அதுக்காக தாண்டா உன்னை செலக்ட் பண்ணி வச்சிருக்குது, சொன்னா கேளு ஓடிடு, அது இன்னும் நிறைய கொலைகள் பண்ண போகுது, நீ உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா முதல்ல ஓடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ கரெக்ட் தான், அவர் யோசிக்கிறது இந்த தாத்தா சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது, அதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சில ஹீரோ மேல தான் பழி போட போறாங்க, சரி ஓகே இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல யோசிச்சிட்டே இருக்கும்போது, கார் பின்னாடி பார்த்தா அவங்க இறந்த கேர்ள் ஃபிரெண்டோட இலூஷன், சி இப்படிதானே கோழத்தனமா என்னை விட்டு என்னை சாக விட்ட, இப்பவும் அதே பண்ணிட்டு இருக்க, அங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு உனக்கு தெரியும் இல்லையா, உயிர் தப்பிச்சா மட்டும் போதல்ல அப்படின்ற மாதிரி அந்த இலூஷன் சொல்ல சொல்ல கடுப்பாரு நம்ம ஹீரோ. இல்ல என் உயிரே போனாலும் அந்த உயிரை நான் காப்பாத்துவேன், நான் ஒரு தடவை பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேரா மியூசியத்துக்கு தான் வராரு. வந்துட்டு நேரா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்மையை பாக்கிறதுக்கு தான் வராரு. அந்த பாக்ஸ் அப்படியே கொண்டு போயிட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துல வச்சு நல்லா பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி வர்றாரு. இதுக்கப்புறம் உன்னால ஆடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாரு. சாவியை வந்து அங்கேயே மியூசியம்லேயே விட்டுட்டேன் சொல்லிட்டு மறுபடியும் மியூசியத்துக்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா, இவர் வந்த வழியிலே பின்னாடி அந்த பாக்ஸ் இருக்குமா, இப்ப அந்த பாக்ஸ்குள்ள இருந்து அந்த க்ளோன் வெளியில ஏஞ்சி வருதை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ பயந்து எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்கும்போது, இதுதான் நம்மள சாகடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொல்றதானா கொண்டு தொலையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பேய், போட்டு இந்த அடி அடிக்குது கொல்லாது ஆனா பயங்கரமா அடிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணும்போது ஒரே அடி அவ்வளவுதான் மயக்கம் போட்டு விழுறாரு. ஆனா இந்த தடவையும் அந்த பேய் வந்து இவரை சாவடிக்கல, அப்படியே மயக்கத்துல இருக்காரு. காலில் பார்த்தா நம்ம ஹீரோயின் லிசா தான் வந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேச்சல் மேனேஜர் கிட்ட கூட்டு போயிறாங்க. ஒரு பக்கம் பாக்ஸ் இருக்கு, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவங்க நம்பவே மாட்டாங்க ரேச்சல். இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு ஹீரோ, இது வந்து ஒரு பயங்கரமான டீமன், இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியில வந்ததுன்னா ஆறு பேரை சாகடிக்காம அந்த பாக்ஸ்குள்ள உள்ள போகாது, ஆல்ரெடி நாலு பேர் செத்துறாங்க, இன்னும் ரெண்டு பேர் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேட்டரை சொல்றாரு. ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ்ல அந்த சர்க்கிள் இருக்க போல இருக்குது, 1, 2, 3, 2, 6 வரைக்கும் இருக்க போல இருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்குற ரேச்சல் வந்து சம காண்டா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்கேருந்து கிளம்பி உன வேலை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு நடந்து வரும்போது லிசா வராங்க, வந்துட்டு பாரு உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க கிட்ட கொண்டு போன இந்த பிரச்சனை, ஆனால் அவங்க வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, இங்கேருந்து முதல்ல கிளம்பு, இங்கேருந்தா உனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, இன்னும் நீ திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேச்சை கேட்காம வேலை செய்யறதுக்கு உள்ள போயிடறாங்க லிசா. நம்ம ஹீரோக்கு தலையை பிச்சுக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த பேயை உன சாவடிக்க மாட்டுது. அப்போ தான் டக்குனு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, என்னன்னா அந்த ஆத்தரோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக அமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அந்த ஆத்தரை மீட் பண்ணதுக்காக தான் போறாரு. அந்த ஆத்தர் பார்த்துட்டு, இங்கே பாரு உன் மெசேஜ் எல்லாம் நான் பார்த்துட்டேன், உனக்கு 30 நிமிஷம் தான், வந்து சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உள்ளே போன உடனே இந்த மாதிரி நான் தான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன், அது உள்ளேருந்து வந்தது, இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏ இரு இரு, அதை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்,
என்ன பண்ண போறதுன்றது முக்கியமா இல்லை அதை சாகடிக்கிறது உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்ட உடனே அதை நான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உன் உயிரை கூட விட்டாலும் பரவாயில்ல அதை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உக்காந்துட்டு இருக்க, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே சொல்ல சொல்ல இங்கே அப்படியே காட்டுறாங்க. ரேச்சல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினை பார்த்து லஞ்சுக்கு எப்போலாமா ரெடியா ஓகே நீ போய் டக்குன்னு வாங்கி வந்துரு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போயிடுறாங்க. இங்கே இவர் சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு டீமன், இதை யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க, அப்படி உருவாக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அதுக்கு அழிவுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இவர் மறுபடியும் சொல்ல அங்கே காட்டுறாங்க. அந்த பாக்ஸ் அப்படி கீழே விழுந்து அந்த பாக்ஸில் ஒரு சர்க்கிள் மாதிரி உருவாகுது. அந்த சர்க்கிளில் வந்து ஏதோ இந்த கிரைண்டரில் பிளேடு சுத்தம் தெரியுமா அந்த மாதிரி பற்கள்லாம் சுற்றிட்டு இருக்குது. அப்படியே மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பித்த உடனே இதை பார்த்து ரேச்சல் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக கதறாங்க. இங்கே மறுபடியும் கட் பண்ணி இங்கே நீ தான் அந்த டீமனை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்க, ஸோ அதனால தான் அது உன் மேலே கை வைக்காமல் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா நீ நினச்சினா அதை நீ போட்டு அடிச்சிடலாம் அந்த ஒரு பயம் தான் அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல இங்கே காட்டுனுக்குறாங்க. அந்த வீல் சுத்த ஆரம்பிச்சு அதில் காற்று மாதிரி இழுக்குது. இதுக்குள்ளே அந்த ரேச்சல்ன்ற லேடி வந்து இழுக்கப்படுறாங்க. அவங்க அங்கே கதறிட்டு இருக்காங்க. இங்கே இவர் வந்து என்ன சொல்கிறானா அதை அழிக்கிறதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னா அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது பணத்தை இன்டேக் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அந்த டைமில் இந்த ரிச்சுவலை நீ பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு மந்திர வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஜிப்ரிஷில் சொல்கிறாரு. அது கேட்டன உடனே வந்து இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்துச்சு போகும். வந்து தம்பி ஒரு நிமிஷம் பொறுப்பா இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, நீ பாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உள்ளே போயிட்டுனா மறுபடியும் வராத மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீ இந்த ரிச்சுவலை பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். அதோட ஒரு சின்ன முடி கூட அந்த பாக்ஸுக்கு வெளியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அது மறுபடியும் வெளியில் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அது ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இவங்கள தான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாகடிக்காமல் அது உள்ளே போகாது. நீ இன்கேஸ் அதோட சாயில் லைட்டாக வெளில விட்டு நீ வந்து இந்த ஒரு ரிச்சுவலை முடிச்சினா கூட அது செலக்ட் பண்ணி வச்சவங்கள போட்டு தள்ளாமல் விடவே விடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்புறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. மேடம் எங்கே இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சந்து சந்தா தேடிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க மேடம் கால் அவங்க போட்டிருந்த ஹீல்ஸில் அவங்க பாதம் மட்டும்தான் இருக்குது. அப்படியே ரத்த கிளறியாக இருக்குது. பார்த்துட்டு கத்தி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படியே ஓடுறாங்க. போலீஸ் ப்ளீஸ் இங்கே வாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அறகுறையாக இவங்க இங்கே சொல்லிட்டு இருக்க இப்போ ஒரு இடத்துல கதுவை தட்டின்னு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நின்றுட்டு இருக்கும் போது தான் அந்த பாக்ஸை காட்டுறாங்க. அந்த பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆளை போட்டு தள்ளத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினை தான் டிசைட் பண்ணியிருக்குது. இப்போ அப்படியே ஓப்பன் ஆகி அப்படி கிளியராக காட்டுவாங்க அந்த டீமன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எந்த வெளில வர பாருங்க. ஹீரோயினை அப்படியே செவுத்தோட செவுத்தை அடித்து நிறுத்தி அதோட கையை தூக்கி டமால்னு வயிற்றுக்குள்ள விட்டுருமா என்னடா இந்த நேரத்துக்கு ஹீரோ வந்து காப்பாற்றிருக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குத்தி சாகடிச்சிட்டு அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோட குரல் கேட்குது எங்க இருக்க லூசி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற வண்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே கீழே பொத்துன்னு போட்டுட்டு இவனை போட்டே தள்ளிடலான்ற ஒரு கோவத்தில் தான் அந்த இடத்துக்கு வருது அந்த டீமன். ஆனால் அதெல்லாம் போட்டு தள்ள முடியல போல இருக்கு. ஹீரோவை பிடிச்சி சம்மடி அடிக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா தயவு செய்து என்னை கொன்று அந்த பொண்ணை விட்டுரு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு அடி கன்னத்தில் போடுது. அதோட மூணு விரல் தான் இருக்கும், அதோட நகை கீரலையே போட்டு விட்டுடுது. ஹீரோ முழுக்குன்னு கீழே விழுந்துறாரு. அப்படியே அப்படியே ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த ஹீரோயினை பிடிச்சி அப்படியே சாப்பிடலான்னு வாய்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும் போது தான் இங்கே நம்ம தலையை காட்டுறாங்க. நம்ம தலைவன் அப்படியே தவழ்ந்துகிட்டே வந்துகிட்டு ஒரு பெரிய ராட் மாதிரி இருக்குது, வில்லு மாதிரி இருக்குது. அதை எடுத்து வந்து என்ன தெரியுமா சொல்றான், ஒழுங்கா வந்த இடத்துக்கே பெட்டிக்குள்ள போடா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட் எடுத்து அப்படியே வயிற்றுல இறக்குறான் பாருங்க. ஸோ இவனால மட்டும் அந்த பேயை ஹர்ட் பண்ண முடியும் போல இருக்கு. அது வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கும் போது தான் இப்போ அந்த மந்திர வார்த்தையே சொல்றான். ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காத்து மாதிரி வந்து அந்த கிளவுனை இழுக்க ஆரம்பிக்குது. அந்த கிளவுன் பயங்கரமா கத்துது, இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு ட்ரை பண்ணுது. ஆனா வந்து உள்ள அந்த பவர் இழுக்கிறதுனால உள்ள போயிட்டு கடைசியில கையை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அப்போ கூட உள்ள போகாம அது ஸ்ட்ரென்த்தை காமிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ் அப்படியே பொத்துன்னு மூடுது. பிரேக் கட் பண்ணா ஹீரோ வராரு. ஹீரோயின் பக்கத்துல ஹீரோயின் ரத்த வளத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரிபரியா போலீஸ்க்கு போன் பண்ணாங்க இல்லையா. போலீஸ் வருது, நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் தான் எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு. அந்த மியூசியமா மூடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் ரெக்கவர் ஆயிடுறாங்க. ரெக்கவர் ஆயிட்டு நேரா வராங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க, அவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோயின் சொல்ற கதையும் யாரும் நம்பல, அது எப்படி ஒரு க்ளோன் வரும் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ்ல தான் வச்சிருக்காங்க. இந்த ரேச்சல் இன்னும் நாலு பேரை கொண்டது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரெக்கவரி ஆயிட்டாங்க இல்லையா. நேரம் யாரை பார்க்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தரை தான் பார்க்க வராங்க. ஸோ நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது இவன் வந்து இன்னசென்ட் சொல்லிட்டு யாருமே சொல்றதை நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பாரு, முதல்ல அவனை எப்படி வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறத விட்டுரு, நம்ம இந்த பாக்ஸை பற்றி யோசிப்போம். அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம், மியூசியமில் தான் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேரை கொண்டதுக்கு அப்புறமா மூணு வருஷத்துக்கு அது வெளியில் வராது. அந்த பேய் இப்படியே எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக ஏகப்பட்ட கேஸ்களை நான் பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பாக்ஸை யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை நீ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஓகே நான்
பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போகிறாங்க மியூசியமுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வெட்ட வெளியாக இருக்குது அந்த இடத்துல இதை புதைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த டீமன் தான் வந்தது, அது எழுத்துட்டு போச்சு, இப்போ நான் அதை வந்து முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நான் ஜெயிலே இருந்தாலும் பரவாயில்ல, லிசாவை நான் காப்பாற்றிட்டேன், அந்த பேயை நான் வந்து உள்ளே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அங்கே எவிடன்ஸ்க்காக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு. அந்த ரேச்சல் இறந்தப்போ அவங்க காலை பார்த்துருப்பாங்க, அந்த ரத்த கரையோட அந்த ஷூவில் இருந்த கால், இதெல்லாம் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அடுத்த ஃபோட்டோவை விளக்குறான். என்னன்னு பார்த்தா இங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த பாக்ஸ் மூடும் போது அந்த பேய் வந்து கை வச்சுட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால என்ன இருக்குன்னா, வேகமாக மூடும் போது இந்த பேயோட நகை மட்டும் உடச்சிக்கின்னு கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது. அவர் என்ன சொன்னார், ஒரு சின்ன பார்ட் அந்த துணியில் இருக்க நூல் வெளியில் விழுந்து கிடந்ததுனா கூட இந்த ரிச்சுவல் ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக அது செலக்ட் பண்ணி வச்ச விக்டம் போடுறதுக்கு மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு கடைசியாக செலக்ட் பண்ணி வச்சிருந்த விக்டம் யாரு, நம்ம லூசி. உடனே இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஆரம்பிக்கிறாரு, நான் லூசியை காப்பாற்றி ஆகணும். டே நடிக்காதரா, ரேச்சலை என்ன பண்ண சொல்லுன்ற மாதிரி அவங்க விசாரிச்சுட்டே இருக்கும்போது, சரி உங்களுக்கு புரிய மாட்டேது, அது இன்னும் போல இந்த உலகத்தை விட்டு அது லூசியை கொண்டுடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே லூசியை காட்டுறாங்க. அவங்க பாட்டை அந்த பாக்ஸ் மேலே மண்ணை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கச்சக்குன்னு வெளியில் எழுந்திருக்குமா, அப்படியே அவங்கள அடித்து போட்டு அப்படியே தர தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகுது. அந்த பாக்ஸ் மூடி அந்த சர்க்கிள் இருக்கும்ல, நம்பர் சர்க்கிள், அதில் 6 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேய் ஒரு 3 வருஷத்துக்கு வெளியில் வராது. ஆனால் லூசி காலி, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஜெயிலில் தான் ஜோலி. ஸோ இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமான படம் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், வாய்ஸே சரியில்லைனாலும் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் ஆஜோனியாரோ. இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி ஒரு படம் உங்கள் ஃபோனை தேடி வரும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.